அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ்ட் பிரிக்ஸாக ஈக்கோஃப்ரெண்ட்லியாக கட்டின எங்கள் வீடு எப்படி கட்டணும், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாடல் ஹவுஸை லாரி பேக்கர் மாடல் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அது என்னங்க லாரி பேக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாரி பேக்கர்ன்றது ஒரு ஆர்கிடெக்டோட பேர் தாங்க. லாரி பேக்கர் ஒரு பிரிட்டிஷ் பார்ன் இந்தியன் ஆர்கிடெக்ட். சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற தக்ஷினசித்ரா பில்டிங், கோயம்புத்தூரில் இருக்கிற சலீம் அலி சென்டர்லாம் லாரி பேக்கர் கட்டினது தான். ஹீ இஸ் நோ மோர் நவ். ஆனால் அவர் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட வெப்சைட்டான lauriebaker.net பார்த்துக்கலாம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண மெத்தட் தான் இந்த ரேட்ராப் மாடல்னு சொல்லப்படுற குறைஞ்ச செலவில் நல்ல வென்டிலேஷனோட கட்டப்படுற ஆர்கிடெக்சரல் மெத்தட். இந்த ரேட்ராப் மாடல் கான்செப்டில் பிரிக்ஸ் ஆல்சோ ப்ரீத்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலும் மூச்சு விடுன்றது தான். ஒரு வாலில் ரெண்டு செங்கலுக்கும் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கிறதால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் வெளியில் வர காற்று இந்த கேப்பில் ட்ராவல் ஆகிறப்போ வீட்டுக்குள்ளே அந்த வெப்பம் தக்குன்னு வராது. அதாவது வெளியில் வெயில் நல்லா அடிக்கிறப்போ வீட்டுக்குள்ளே அந்த வெக்க தெரியாது. அதே மாதிரி வெளியில் குளிராக இருக்கிறப்போ வீடு நல்லா வெது வெதுன்னு இருக்கும். ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வீடு கட்டணும்னு தன்னல் நேச்சுரல் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணப்போ பிரகாஷ்னு ஒரு ஆர்கிடெக்ட் காண்டாக்ட் கொடுத்தாங்க. அவரோட சஜஷன் அண்ட் கைடன்ஸ் மூலமாக தான் இந்த லாரி பேக்கர் மெத்தடை நாங்கள் அடாப்ட் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து பண்ணோம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா வீடு பிளான் போடுறப்பவே எவ்வளோ செங்கல் ஒரு வரிசைக்கு தேவைப்படும்னு கூட நீட்டாக பிளான் போட்டு கொடுத்துருவாங்க ஆர்கிடெக்ட். இந்த மெத்தடுக்கு வயர் கட் பிரிக்ஸ் அல்லது சேம்பர் கல்லுன்னு சொல்லுவாங்க, அதுதான் செட் ஆகும். ஏன்னா நம்ம வீடு பூச போகிறதில்ல, அதனால் ஸ்மூத்தாக இருக்கிற வயர் கட் பிரிக்ஸ் தான் செட் ஆகும். இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் நாங்கள் கடக்கால் தான் போட்டோம் பில்லர்ஸ் எழுப்பாமல். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, வீட்டோட லோடு கார்னரில் இருக்கிற பில்லர்ஸில் மட்டும் இறங்காமல் கடக்கால் போடுறதால ஈவனாக லோடோட வெயிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கிராக்ஸ் உள்ளத இஷ்யூஸ்லாம் இருக்காது. கடப்பாக்கல் போட்டு நல்லா செட் ஆன பிறகு ஒரு வரிசை பெல்ட் கான்க்ரீட் போடணும். அப்புறம் ஜல்லி போட்டு பேஸ்மெண்ட்டை செட் பண்ணணும். நாங்கள் யூஸ் பண்ணதை இந்த மாதிரி 9-inch வயர் கட் பிரிக்ஸ் தான். கலவை போடுற இடம் சொரசொரப்பாகவும் வெளியில் தெரிகிற சைடு ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த ஒயர் கட் பிரிக்ஸில். ரேட்ராப் மாடலில் இந்த மாதிரி தான் செங்கலை வரிசைப்படுத்தணும். ஒவ்வொரு செங்கலுக்கும் நடுவில் ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்குது, அதில் கலவை போட்டு செட் பண்ணுவோம். நார்மலாக கட்டுற வீட்டில் இதே வாலுக்கு வந்து 3 செங்கல் வைப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடில் 2 செங்கலுக்கு நடுவில் கேப் விட்டு வைக்கணும். இதனால தான் யூஸ்வலாக கட்டுற வீட்டை விட செங்கலோட கவுண்ட் வந்து கம்மியாக தான் செலவாகும். இந்த மாதிரி செங்கலுக்கு நடுவில் ஃபில்லிங் பண்ணுறப்போ கலவை ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த வரிசை வைக்கிறப்போ கலவை ஒழுகி செங்கல் மேலே பட்டுரும். இந்த மெத்தடில் நம்ம செங்கலை அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி கட்டுறதால கலவை செங்கல் மேலே பட்டுச்சுன்னா அப்பப்போவே ஸ்பாஞ்ச் போட்டு தொடச்சிடணும். இதனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக தனியாக வந்து செங்கலை க்ளீன் பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும். இன்னொன்று என்னென்னா, நார்மலாக கட்டுற மெத்தடில் ஒரு சுவரை எழுப்புனாங்கன்னா அதை அப்படியே முடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் ஒரு வரிசை வச்சாங்கன்னா அது எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா வால்ஸ்லையும் அந்த வரிசையை முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வரிசை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு லைன் கலவை போடுறதுக்கு நாங்கள் ஆசார்கிட்ட சொல்லி இந்த ஷேப் அண்ட் செங்கல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோல்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த மோல்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கலவை கீழே விழுகாமல் இருந்துச்சு, ஈஸியாகவும் அடுத்த ரோ செங்கலை செட் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்த ரோ செங்கலை வந்து இந்த மாதிரி தான் வரிசைப்படுத்தணும். ஒவ்வொரு வரி செங்கல் வைக்கிறப்பவும் கயிறு பிடிச்சி மட்டம் பார்த்து தான் அடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு செங்கல் வெளியில் ஒரு செங்கல் உள்ள அப்படின்ட்டு வராமல் ஒரே நேர்கோட்டில் ஈவனாக வந்து எல்லா செவருமே கரெக்டாக வரும். 3.5 அடி மட்டம், அதாவது ஜன்னலோட கீழ் மட்டம் வர வரைக்கும் வந்து இப்படி தான் வந்து செங்கலை வந்து ஒரு வரிசையாக அடுக்கிட்டு வந்தோம். ஜன்னல் மட்டம் வரைக்கும் வந்த பிறகு அந்த செங்கலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் டைல்ஸ் வெட்டி போட்டு அதில் கான்க்ரீட் போட்டோம். அதே சமயத்தில் கிச்சன் ஸ்லாபுக்குரிய கான்க்ரீட்டையும் போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஜன்னல் மட்டத்தில் வர வரிசையில் நீங்கள் முக்கியமாக என்ன நோட் பண்ணணும்னா, நான் குறுக்க வைக்கிற செங்கல் எதுவுமே வைக்கலை, ஒரே நேர்கோட்டிலே செங்கல் வச்சுட்டு அதில் இருக்கிற கேப்பில் தான் அந்த டைல்ஸ் வெட்டி போட்டு கான்க்ரீட் ஊற்றணும். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே இந்த ஜன்னல் மட்டம் வரிசை வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். குறுக்க இருக்கிற செங்கல் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் தான் வந்து செங்கல் வரிசை இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பேரலாகவே வீடு கட்டும்போதே வந்து முடிச்சுட்டே வரலாம்.
ஏன்னா செங்கலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து ஒரு பைப் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸ் வைக்கிறப்போ வந்து ஈஸியாக அந்த பைப் வழியாகவே ஒயர் கனெக்ஷன்லாம் வந்து எடுத்துக்கலாம். செங்கல் வைக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஜன்னல் மட்டும் முடிகிறம்போது வந்து முன்ன நம்ம ஜன்னல் மட்டும் ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி செங்கல் வரிசையை வந்து நேர்கோட்டிலே நடுவில் வைக்கிற செங்கலை வைக்காமல் நேர்கோட்டிலே வச்சுட்டு அந்த கேப்பில் டைல்ஸ் வெட்டி போட்டு கான்க்ரீட் ஊற்றணும். இந்த மாதிரி கான்க்ரீட் ஊற்றுறதுக்கு முன்னாடியும் எலக்ட்ரிக்கல் ஒயர் அந்த பைப்போட எக்ஸ்டென்ஷன் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அப்புறமா அந்த கான்க்ரீட்டை ஃபில் பண்ணணும். அடுத்து எத்தனை வரி எழுப்புறமோ அந்த அளவுக்கு செங்கல் வரிகளை எழுப்பிட்டு கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி சுற்றிலையும் வீட்டை சுற்றி ஒரு டிசைன் வரி ஒன்று வைக்கலான்னு வந்து போட்டோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கான்க்ரீட் வரியை மறைச்சி அந்த டிசைன் மட்டும் ப்ரொஜெக்டடாக வெளியில் அழகாக தெரியும். அதுக்கான மெத்தட் என்ன என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இது காங்கிரீட் மேல் மட்டும் சரிங்களா, ஒன் சைடு மட்டும். ஆமாம், இந்த வரி வந்து இந்த வரி வந்து சுற்றி அவுட்ரு தான் வரக்கூடும். ஆ, உள் சைடு இல்லை, உள் சைடு சரி ஓகேங்களா. உள் சைடு இந்த மட்டும் வரையும் கட்டிடுறீங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு வரி வைக்க போகிறோம், ஒரு வரி போட போகிறோம். டிசைன் வரி வந்து ரெண்டு வரி. ஆ, டிசைன் வரி ரெண்டு வரி. ஓகே, மேலே வந்து சைடுகள் சைடு நீங்கள் பழக வைக்கிறாங்களோ இதில் பழக வைக்க தேவையில்லை. சரி சரி, ரெண்டு கல் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ காங்கிரீட் போட்டோம்னா வெளியில் பார்க்கும்போது காங்கிரீட் தெரியும். ஆமாம் ஆமாம் இப்போ டிசைன் வரி வந்து ரெண்டு வரி ஓகேங்களா. பீம் வரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பீம் பீம் இப்படி தான் உட்காருது. ஆமாம், பீம் உட்காருது. இந்த ஹாலுக்கு மட்டும் மூணு இது பாருங்க, மூணு வரி பீம் விட்றீங்க, அகல ரொம்ப நிமிஷம் அகலத்துக்கு விட்றீங்க, கீழே தான் அடியில் பெட் ப்ளாக் சரி காங்கட்டு. அப்போது உங்களுக்கு பீமை வந்து இவ்வளோ ஏர் வரும், சரி ஸ்லிங் அடிக்கிறது இவ்வளோ ஏர் வரும் புரியுதுங்களா. புரிஞ்சது. இப்போ அந்த இடத்துல ரெண்டு வரி பீம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் பீமுக்கு விட்றீங்க சரிங்களா. ஒரு வரி போட்டு ரெண்டு வரி. ஆமாம், பெட் ப்ளாக் போட்டு ரெண்டு வரி. ஆமாம் சரிங்களா, பெட் பிளாக் ரெண்டு வரி, பீம் ரெண்டு வரி. ஆனால் இங்கே மட்டும் பீம் வந்து மூணு வரி சரிங்களா சரிங்களா, பெட் பிளாக் வந்து ரெண்டு வரி சரிங்களா. இப்படி தான் நீங்கள் வெளியில் ஃபுல்லாக அடிக்கிட்டு வரீங்க சார், வெளியில் அவுட்டர் ஃபுல்லாக சரிங்களா. அந்த டிசைன் வரி செட் பண்ண பிறகு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்துச்சு. அடுத்து சில ரூமோட என்ட்ரன்ஸில் இல்லைன்னா ஜன்னலில் வந்துட்டு ஆர்ச் செட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆர்ச் ஸ்டார்ட் ஆகணுமோ அது வரைக்கும் ஒரு டெம்ப்ரரியாக செங்கலை அடுக்கிட்டு அதுக்கு மேலே ஒன்று பலகை செட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பலகை மேலேயே வந்து செங்கல் அடுக்க ஆரம்பித்தோம், கொஞ்சம் கலவை வச்சு வச்சு செங்கல் அடுக்க ஆரம்பித்தோம். இந்த இப்போ அடுக்கிற செங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளில் அந்த ஆர்ச் செட் ஆன பிறகு வந்து ரிமூவ் ஆகுறது தான். அதனால் வந்து கலவை வந்து திக்காக ப்ராப்பராக செங்கல் அடுக்கணுன்ட்டு இல்லை, அந்த ஆர்ச் ஷேப் வர மாதிரி செங்கல் அடுக்கிட்டு அந்த கார்னர்ஸ்லாம் அந்த கர்வ் வர்றதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கலவையை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செங்கலை வந்து ஆர்ச் ஷேப்லேயே வந்து பூசாமலே, அதாவது நடுவில் வந்து ஒரு ஒரு செங்கலுக்கும் நடுவில் சிமெண்ட் வைக்காமலே ஆர்ச் ஷேப்லேயே அப்படியே செங்கலை வரிசையாக அடுக்கிட்டு வந்தோம். ஆர்ச்சுக்கான ரெண்டு வரி வச்சோடனே நடுவில் இருக்கிற செங்கலை ரிமூவ் பண்ணாமல் சைடில் செவரில் வந்து கண்டினியூ ஆகிற செங்கலை அந்த ஆர்ச் மேலேயே வச்சு அந்த செவரை வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஆர்ச் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆன பிறகு தான் வந்து நடுவில் இருக்கிற செங்கல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து கான்க்ரீட் எப்படி போட்டோம், கான்க்ரீட் போடும் போதே ஓடு வச்சு எப்படி கான்க்ரீட் ஊற்றணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அப்புறம் இந்த வீடு கட்டுறப்ப நாங்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணோம், எந்த மாதிரி மேசன் வச்சு இந்த வீடை பில்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோ ஒன்று போடுறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.